ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஜிம்முக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் எக்கு, அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் பிளாக் பெப்பர். ஸோ இப்போது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி கேப்சிகமையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியனையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து அவனில் தான் வேக வைக்கிறேன். பேக்கிங் மோடில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மேலே வச்சு அதை நான் குக் பண்ணுறேன். ஸோ அதையும் குக் பண்ணி அதையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் பேனில் ஊற்றிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை நம்ம அதில் போட போகிறோம். ஆனியனையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஆனியனை போட்டு நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. ஃப்ரை பண்ணி அதை வேக வச்சு அதை நல்லா ப்ரௌன் ஆக்கிலாம் நம்ம குக் பண்ணக்கூடாது. லைட்டாக வதக்கிட்டு நம்ம அந்த கேப்சிகமையும் கட் பண்ணி வச்ச கேப்சிகமையும் அதில் லைட்டாக தூவி விட்டுடலாம். அதையும் நம்ம லைட்டாக சாட்டை பண்ணிக்க வேண்டியதான், ரொம்ப வதக்கிடக்கூடாது. இது நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த டைமில் நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் அதில் உடச்சி ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இதை வந்து மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆக்சுவலி இந்த டிஷ்ஷில் பார்த்திங்கன்னா ஆனியன் நிறையா போடக்கூடாது, எனக்கு ஆனியன் கொஞ்சம் நிறையா பிடிக்கும், அதனால் நான் போடுறேன். நீங்கள் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், கேப்சிகமையும் ஆனியனையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, முட்டையை கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போது நான் கட் பண்ணி வச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் பார்த்தீங்கன்னா B12 அப்படிங்கிற ஒரு விட்டமின் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு பயங்கர எனர்ஜி கொடுக்கும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கிற B12 வந்து இந்த வாய்ப்புண்ணுக்கெலாம் கூட நல்லது, சீக்கிரமாக ஆறிடும். இது ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி பூஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பேச்சுலர் குக்கிங் மாதிரி தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு ஆத்தென்டிக்காக ஒரு சமையல் மாதிரி நான் இதை பண்ணல. ஒரு பேச்சுலர் குக்கிங் காலைல சீக்கிரமாக எஞ்சி ஜிம்முக்கு போகிற டைமில் வந்து நம்ம குயிக்காக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி சாப்பிடுவோம்ல, அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுவோம், இதை நம்ம போலில் போட்டு நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு நான் ஜிம்முக்கு போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா காலைல குயிக்காக என்ன பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு போய் ஜிம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி எஃபெக்ட் இருக்குது அப்படின்றதையும் எங்கள் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நான் ஏதாவது ஃபங்கியாக ஈஸியானதாக காலையிலே செஞ்சு சாப்பிட்டு போவேன், அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுதாங்க நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்டு முடித்த பிறகு ஜிம்மு கிளம்ப போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய். ஊர் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.